மேலும் வேறு ஒருவனிடம் தொடர்பு உள்ளதாக கூறி அடிக்கடி சந்தேகிப்பதுடன் சண்டையிட்டும் குடிபோதையில் மன்னனியை ஊற்றி பற்ற வைத்துள்ளார் இதில் தீக்காயத்துடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண்மணி தனது மரண வாக்குமூலமாக நடந்ததை கூறியதை அடுத்து வைக்கரா காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர் இந்த சம்பவமானது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்தது இந்த வழக்கு உதகை மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது நேற்று இந்த வழக்கு விசாரணையானது உதகை மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதியான அருணாச்சலம் முன்பு விசாரணைக்கு வந்தது இதில் குற்றவாளியான ஆனந்தகுமாருக்கு ஆயுள் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதியான அருணாச்சலம் தீர்ப்பு வழங்கினார்